தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பிரியமானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மேய்ப்பர்களை பற்றி சத்திய உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பரிடத்திலே அநேக ஆடுகள் இருந்தது. இந்த ஆடுகளை இவர்கள் தினமும் வயல்வெளியிலே கொண்டு போய் மேய்ப்பதை வழக்கமாய் இவர்கள் கொண்டிருந்தார்கள். திரளான ஆடுகள் இருந்தபடியால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டிலே இந்த மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை அவர்கள் இரவு நேரத்திலே காத்து கொண்டிருந்தார்களா? இந்த மேய்ப்பரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ஆழமான சத்தியங்களை வேதத்து மூலியமாக நாம் ஆராய்ச்சி செய்து பரிசுத்த ஆவியின் ஆராய்ச்சியாளரால் இப்படியா இந்த மேய்ப்பருடைய சரித்திரத்தை மேலும் மேலும் நாம் கேட்க கேட்க நம்முடைய இருதயம் பரிசுத்தமடையும், நம்முடைய சிந்தை மாற்றப்படும். நாம் தேவனுக்காக எப்படியெல்லாம் பிரயாசப்பட வேண்டும், தேவனுக்காக எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவித்து தேவனுடைய நாமத்தை நாம் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்றெல்லாம் பல தலைப்பிலே இந்த மேய்ப்பருடைய சத்தியத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தியானத்துக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:8 நாம் வாசிப்போம். அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் ஏற்கனவே வாசித்திருப்பீர்கள், அல்லது ஒவ்வொரு சபையிலும் கிறிஸ்மஸ் தோறும் இந்த வசனத்தை வாசிப்பது உண்டு. இந்த வசனத்தை இன்றைக்கு நாம் 2 பிரித்து தியானிக்க போகிறோம். ஒன்று, இந்த மேய்ப்பர்கள் மந்தைக்கு மாதிரியாய் கிரியை செய்திருக்கிறார்கள். அதாவது உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மேய்ப்பனுடைய டியூட்டியை அவர்கள் உத்தமத்தோடு செய்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், தேவ தூதனானவர் மேய்ப்பர்களை வயல்வெளியிலே போய் சந்திக்கும் போது அந்த மேய்ப்பர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்படாமல் அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்கிற வார்த்தையை நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். ஆக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மந்தைக்கு மாதிரியான ஒரு மேய்ப்பர்களாய் இவர்கள் கிரியை செய்திருக்கிறார்கள். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த லூக்கா 2:8 நீங்கள் மேய்ப்பர்களை காணலாம். ஒரு வயல்வெளியை நீ இங்கு காணலாம். ஒரு ராத்திரி இரவு இதை நீங்கள் காணலாம். மேலும் அங்கு ஒரு மந்தை இருப்பதை நீங்கள் அங்கு அறியலாம். அடுத்தபடியாக அந்த மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்த வார்த்தைகளை கூட இங்கு நீங்கள் பார்க்கலாம். இந்த மேய்ப்பர்கள் வயல்வெளி ராத்திரி மந்தை காத்து கொண்டிருந்த காரியங்கள் மொத்தத்தில் 5 வகைப்படுத்தலாம். ஒன்று, மெய்ப்பர்கள் என்று சொன்னால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? 2, வயல்வெளி என்று சொன்னால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? 3, ராத்திரி என்று சொன்னால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? 4, மந்தை என்று சொன்னால் அதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன? அடுத்தபடியாக காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இங்கு நாம் கவனிக்கலாம். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொன்றாய் சொல்கிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். மெய்ப்பர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் அடையாளப்படுத்தலாம். மெய்ப்பர்கள் சொன்னால் ஊழியக்காருக்கு அடையாளம். 2, வயல்வெளி. வயல்வெளி என்று சொன்னால் அது தேவனுடைய சபைக்கு அதை அடையாளமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 3, இங்கு ஒரு ராத்திரியை நீங்கள் பார்க்கலாம். ராத்திரி என்று சொன்னால் இருளின் அதிகாரம், பாவத்தின் வல்லமைகள், உலகம் இப்படியாய்
அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறதே, இதை அடையாளப்படுத்தலாம். அல்லது இயேசுவை அறியாத ஜனங்கள் இருளில் இருப்பதை இந்த வார்த்தை அடையாளப்படுத்துகிறது. இப்படி ஆவிக்குரிய பொருள் அநேக வகைப்படுத்தலாம். மேலும் இந்த லூக்கா 2:8 மந்தை என்று சொல்லப்பட்டிருக்குது. மந்தை என்று சொன்னால் அது விசுவாசிகளை அதை அடையாளப்படுத்துகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக 5, இந்த மேய்ப்பர்கள் அந்த மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்றோடு கூட அந்த வார்த்தை நிறைவடைகிறது. பிரியமானுலே, காத்திருக்கிற அனுபவம் என்பது என்ன? இது கர்த்தருடைய ரகசிய வருகையை அதை அடையாளப்படுத்துகிறது. கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டியதாய் அது காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இந்த லூக்கா 2:8 ஆவிக்குரிய ரீதியாய் நாம் சிந்திக்கும் போது இந்த சத்தியம் ஆவியானவரால் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இங்கு மேய்ப்பர்களுடைய ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மேய்ப்பர்கள் யார்? இவர்களை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? இங்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறான் என்று எழுதப்படாமல் மேய்ப்பர்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மேய்ப்பர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவ சித்தம் செய்கிறவர்கள் என்றெல்லாம் இந்த மேய்ப்பர்களை நாம் அடையாளப்படுத்தலாம். இன்றைக்கு அருமையானவர்களே, ஒரு சபை என்று சொன்னார், அந்த சபைக்கு கர்த்தர் ஒரு மேய்ப்பனை தருகிறார். அந்த மேய்ப்பனானவன் மந்தைக்கு மாதிரியாக இருந்து தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் அவன் செய்ய வேண்டும். மேய்ப்பனுக்குள் வியாபார மூலம் இருக்கக்கூடாது. அவலட்சியமான ஆதாயத்துக்காக அவன் ஊழியம் செய்யக்கூடாது. அவன் இப்படியாய் பணத்துக்காக சபையை நடத்தக்கூடாது. ஜனம் வருகிறது, வசதி படைத்தவர்கள் வருகிறார்கள், ஆடபரமான பொருளாசை நிறைந்த ஜனங்கள் சபைக்குள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி பிரசங்கத்தை திருப்பி மாற்றி புரட்டி பேசுகிற நூதன ஊழியர்களாக இருக்கவே கூடாது. இந்த வயல்வெளியில் இருந்த மெய்ப்பொருளை கவனிங்கள். அவர்களிடத்திலே ஒரு தேவதூதனானவர் வருகிறார். தேவதூதனானவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கொண்டு போய் பெத்லகேமிலே இவர்கள் பிரச்சித்தம் பண்ணியிருக்கிறார்கள். அதில் ஒரு வார்த்தை கூட மாற்றம் செய்யாமல் அப்படியே தங்கள் கண்ட காரியங்கள், தங்கள் கேட்ட காரியங்கள், அந்த குழந்தை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை மரியாளுக்கு, யோசப்புக்கு, அந்த பெத்லகேம் நகரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர்கள் சுவிசேஷம் அறிவித்தார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக இவர்கள் இந்த ஊழியத்தை செய்யவில்லை. ஆகவே இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:8 இருக்கிற மேய்ப்பர்கள் நல்ல மேய்ப்பர்கள் என்று சொல்லலாம், உண்மையான ஊழியர்கள் என்று சொல்லலாம், உண்மையான கர்த்தருடைய தாசர்கள் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, இதை பற்றி பரிசுத்த பேதுரு சொல்லும்போது ஒரு சபைக்கு ஒரு மேய்ப்பன், அதாவது இன்றைக்கு இருக்கிற ஒரு ஊழியக்காரன், சபைக்கு மாதிரியாய் அவன் இருக்க வேண்டும் என்று இந்த பேதுரு கேட்டுக்கொள்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பேதுரு நிறுவும் 5:2, 3:4 என்னோடு கூட வாசிப்பீர்களாக. வாசிக்கலாம். உங்களிடத்துள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும், அவலட்சியமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த பேதுரு, அதாவது இந்த பேதுருவானவர் என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு ஊழியக்காரனும் தேவனுடைய சபை என்கிற அந்த ஆளுகையை இருமாப்பாய் ஆளக்கூடாது என்றும், அந்த சபைக்குள் ஐக்கியப்பட்டு இருக்கிற விசுவாசிகளை வைத்து அவலட்சியமான ஆதாயத்தை அவன் சம்பாதிக்க கூடாது என்றும் இவர் வலியுறுத்துகிறார். அதாவது ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரன்,
இழிவான ஆதாயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இழிவான ஆதாயம்னா பணம், பொருள், சொத்து, இதற்காக அவன் ஊழியம் செய்யக்கூடாது. இதில் ரொம்ப ஞானமாய் அந்த ஊழியக்காரன் இருக்க வேண்டும் என்று பேதுரு கேட்டுக்கொள்கிறார். எந்த விதத்திலும் ஊழியக்காரன் இழிவான ஆதாயத்தை அவன் இச்சிக்கக்கூடாது. அப்படி செய்வானால் அவன் ஒரு மந்தைக்கு மாதிரியான ஊழியக்காரன் என்று தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாது. 1 பேதுரு 5:3 பேதுரு சொல்கிறார், நீங்கள் மந்தைக்கு மாதிரியாய் கண்காணிப்பு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்களாம் பிரதான மீட்பன் ஆண்டவர் வெளிப்படும் போது நீங்கள் வாடாந்து கிரீடத்தை பெறுவீங்க. யோசித்து பாருங்க கொஞ்சம், ஏன் இந்த பேதுரு வந்து மெய்ப்பர்களுக்கு இப்படி சொல்லணும்? அப்போ மெய்ப்பர்கள் சரியாய் மந்தையை மேய்க்க மாட்டாங்க, அப்படியே மேய்ச்சா கூட வருமானத்துக்காக சபையை நடத்துவாங்க. யோசிச்சு பாருங்க, சொத்து சேர்க்கறதுக்கும் பணம் சேர்க்கறதுக்கும் செல்வாக்கோடு பயங்கர ஆடம்பர பெருமையோடு ஊழியர்கள் ஊழியம் செய்வாங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அந்த காலத்திலேயே பேதுரு வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிற. அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஒருவேளை ஊழியர்களாக இருப்பீர்களானால் பெத்லகேமில் போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்த மெய்ப்பர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவங்க மந்தைக்கு மாதிரியான இருக்கக்கூடிய மெய்ப்பர்கள் சொல்லலாம். அவர்களிடத்தில் இருக்கிற ஆடுகளுக்கு அவர்கள் உத்தரவாதம் பண்ணி இரவெல்லாம் அந்த ஆடுகளை இப்படியாக அவர்கள் தூங்காமல் காத்து கொண்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட உத்தரவாதம் இந்த மெய்ப்பரிடத்திலே நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, இந்த மெய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க, இரவெல்லாம் நித்திரை செய்யாமல் ஒரு ஆடு கூட சேதமாகக்கூடாது, ஒரு ஆடு கூட மிருகம் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா வயல்வெளி என்று சொன்னால் அது இப்போ வனாந்திரமான இடம், எந்த பாதுகாப்பு இல்லை, முள்வேலி கிடையாது, எதுவுமே கிடையாது. திடீர்னு மெய்ப்பர்கள் தூங்கிட்டா ஆடை வந்து சிங்கம் புலி கரடி எல்லாம் அடிச்சு சாப்பிட்றோம்ல. அதில் வசனம் பாருங்கள், அவர்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள்னு எழுதப்பட்டு. யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தெல்லாம் ரொம்ப ஜனத்தொகை இருந்திருக்காது, ஜனத்தொகைலாம் ரொம்ப இருந்திருக்காது, ரொம்ப திருடம் கூட அதிகமாக இருந்திருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மந்தைக்கு மாதிரியாக இருந்திருக்கிறார், தூங்கலை, தூக்கமே கிடையாது, அப்படியே விழித்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் பெரிய மனுடைய தேவதூதன் பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்கி வர. பாருங்க, இந்த தேவதூதனானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், திடீரென்று சட்டென்று ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னுடைய பரம சேனையை உடனே ஆண்டவர் அனுப்பி தருகிறார். ஒரு தேவதூதனானவர் மெய்ப்பர்களை சந்தித்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார், திடீரென்று பரமசேனுடைய திரள் உண்டாச்சா. யோசிச்சு பாருங்க, அந்த தேவ மகிமை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வயல்வெளியில் இருக்கிறேன்னு வச்சிங்களேன், நம்மக்கிட்ட நிறைய ஆடு இருக்குது, தூங்காமல் நம்ம இரவு நேரத்தில் இருக்கிறோம், திடீர்னு ஒரு தேவதூதன் பயங்கர வெளிச்சமாக வந்து நம்மளை சுற்றிடும், பயங்கரமான ஒரு ஒளி உண்டாச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க பயங்கரமாக பயப்படுறாங்க, சாதாரண பயம் இல்லையா, வசனம் சொல்லுது அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பாருங்கள், ஆண்டவருடைய மகிமையை கண்டு அந்த மெய்ப்பர்கள் அப்படியே பயங்கரமாக நடுங்கிறாங்க, பயப்படுறாங்க, இது என்னவா இருக்கும் இந்த மகிமை அப்படின்னு சொல்லி. தேவதூதனானவர் பேசுகிறார், இதை மாதிரி கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கிறாரு, இந்த நற்செய்தி சொல்ல தாம்மா நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறேன். இதை கேட்டவுடனே உங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம், ஷாக் ஆகுது, என்னடா இது, இப்படி ஒரு அதிசயத்தை நம்ம பார்த்தது இல்லையே, எத்தனையோ நாள் வயல்வெளியில் ஆடுகளை நம்ம வந்து இப்படி மேய்ச்சிட்டு இப்படி இரவு நேரத்தில் நம்ம நண்பர்களாக உட்காந்து நம்ம பேசுவோமே, எந்த காலத்திலும் இப்படி ஒரு வெளிச்சம் உண்டாவலையே, எந்த காலத்திலும் இப்படி நம்ம தேவதூதர்களை சந்திக்கலையே, ஆண்டவர் நமக்கு தரிசனம் ஆயிட்டாரே, பயங்கரமான மகிமை பார்த்துட்டோமே, இனி நம்ம சும்மா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த மெய்ப்பர்கள் பிரியமானுடைய தீவிரமாக கிரி செய்தார்களாம். லூக்கா 2:16 சொல்கிறது, அவர்கள் தீவிரமாய் மரியாதையும் யோசிப்பையும் முன்னிலையில் கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள் என்று எழுதப்பட்டது. அருமையானுடைய தீவிரமாய் கிரியை செய்கிற மெய்ப்பொருளாக இவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்த மெய்ப்பொருளாக இருக்கிறார்கள். இவர்களை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு மகிமையை அனுப்பினபடியால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மெய்ப்பொருளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். பாருங்கள், மெய்ப்பர் என்று சொன்னால் அவங்க சுத்தமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆடுகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பன் எப்படி இருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம தான் இன்றைக்கி சுத்தம் சுத்தம் சுத்தம்னு சொல்லிவிட்டு நம்ம ஜீவியத்தை விட்டுறோம், சுபாவத்தை விட்டுறோம், சரீர சுத்தத்தை சுத்திகரிப்பை தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அப்படியெல்லாம் பார்க்கல.
பாருங்கள் மெய்ப்பர்கள் அன்னைக்கு சுத்தமாக இருந்திருப்பாங்க. அதுவும் ஒரு வயல்வெளியில் தங்கன்னா எப்படி தங்க முடியும்? அந்த பில்லு மேலே தான் படுத்து தூங்கணும். பூச்சி இருக்கலாம், அழுக்கு இருக்கலாம், குப்பை இருக்கலாம், சாக்கடை இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், ஆடுகளுக்காக அவங்க பிரயாசப்படுறவங்க, ஆடுகளுக்கு உத்தரவாதம் பண்ணுறவங்க நல்ல மெய்ப்பர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஆண்டவர் வித்தியாசமாக இருக்கிறாரு. சாதாரண ஒரு மெய்ப்பர்கிட்ட வந்து இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த அன்புள்ள தெய்வத்தை பற்றி நம்ம இன்னமும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பிரியமானுடைய நான் பிரயாசப்பட கர்த்தருடைய சமூகத்திலே என்னை தாழ்த்துவேன். ஆகவே பாருங்கள், தேவன் வந்து ஒரு பணக்கார வீட்டில் ஒரு தெய்வத்தூதனை அனுப்பி இந்த மாதிரி தாவீது ஊரில் ஒரு குழந்தை பிறந்தது போய் பாருங்கன்னு சொல்லுது. சாதாரண பாருங்கள், ஒரு மெய்ப்பர்களை கர்த்தர் எப்படி கனப்படுத்தியிருக்கிறார். அதுபோல் தான் இன்றைக்கி ஒவ்வொரு ஊழியக்காரனும் இங்கே பாருங்கள், ஆண்டவரால் எப்படி அழைக்கப்பட்ட ஊழியம் செய்கிறேன்னா, தேவ கிருபை, தேவன் அழக நிறத்து படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் பார்க்கல. ஆடுகளை மெய்ப்பியா, மந்தைக்கு மாதிரியாக இருப்பியா, நல்ல மெய்ப்பனாக இருப்பியா, கண்காணிப்பு செய்வியா, ஒழுங்காக ஊழியம் செய்வியா, நல்லவனாக இருப்பியா, சுத்தமாக இருப்பியா, விசுவாசிகளோடு அன்பாக இருப்பியா, விசுவாசிகளோடு பரிசுத்தமாக இருப்பியா, அப்படின்னு தான் பார்க்குறேன். ஆண்டவர் தகுதியை பார்ப்பாரானால் ஒருத்தன் கூட ஊழியம் செய்ய முடியாது, ஒரே ஒரு பாஸ்டர் கூட ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர் தகுதியை பார்த்து ஊழியம் தரல. பாருங்க, மந்தையை மேய்க்கிற இந்த மேய்ப்பர் இடத்துல ஆண்டவர் இந்த மிகப்பெரிய கனத்துக்குரிய ஊழியத்தை தர, ஏன் ஆண்டவர் மெய்ப்பொருளை பெத்திலே அனுப்பி அந்த குழந்தையை கொடுத்து சுவிசேஷ அறிவி சொல்கிறார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தையை பெற்றெடுத்த மரியாதை வச்சு ஆண்டவர் பெத்திலேம் ஊரில் சுவிசேஷ அறிவிச்சிருக்கலாம், அல்லது யோசப்பை வச்சு கர்த்தர் பெத்திலேமில் சுவிசேஷ அறிவிச்சிருக்கலாம், அல்லது யோசப்பும் மரியாதும் தங்களுடைய குழந்தையை கொடுத்து இன்னொருத்தருக்கு சொல்லி இந்த என்னுடைய எங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தையை பற்றி இந்த பெத்திலேமில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் செய்யலை. ஏன்னா யோசப்பும் மரியாதும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க, அந்த குழந்தை கொடுத்து அவங்களே சாட்சி கொடுத்தா அது நல்லா இருக்குமா? இல்லை பெத்லகேம் நகரத்தார் ஆச்சரியப்படுவாங்களா? ஆச்சரியப்பட மாட்டேன். அதனால தான் ஆண்டவர் பாருங்க, வயல்வெளியில் இருக்கிற மெய்ப்பொருளை ஆண்டவர் சந்தித்து தெய்வத்தூதனை அனுப்பி பேசி அங்கே இருக்கிற மெய்ப்பொருளை துரிதப்படுத்தி உடனே தீவிரமாக அந்த மெய்ப்பொருளை ஆண்டவர் பெத்லகேம் நகரத்துக்கு கொண்டு வந்து சுவிசேஷம் சொல்ல வைக்கிறார். யோசிச்சு பாருங்க. இல்லைனா அந்த பெத்லகேமில் பிறந்த அந்த குழந்தையை குறித்து அந்த பெத்லகேம் நகரத்தார் யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் மெய்ப்பொருளை வச்சு தான் உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஒரு மெய்ப்பை ஒரு பாஸ்டரை வச்சு தான் கர்த்தர் வந்து உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார். பாருங்கள், இந்த ஊழியத்தை யோசப்புக்கு மரியாளுக்கு ஆண்டவர் தரலை, மெய்ப்பர் கரத்தில் கொடுக்குற. அதுவும் இவங்க சோம்பேறி மெய்ப்பர்கள் கிடையாது, தூங்குகிற மெய்ப்பர்கள் கிடையாது, மந்தைக்கு மாதிரியாக இருந்துருக்கிறாங்க, ஆடுகளை வளர்க்குற காரியத்தில் உத்தமர்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் இந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டு அந்த மெய்ப்பொருளை பெத்லகேம் நகரத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பெத்லகேம் நகரில் அவங்க வந்த பிறகு எவ்வளோ அற்புதமாக அவங்க பேசுகிறாங்கன்றத நம்ம வசனத்து மூலமாக பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இவங்க பெத்லகேம் நகரத்துக்கு வராங்க. பெத்லகேம் நகரத்துக்கு வந்த பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க? லூக்கா 2:17 அந்த பிள்ளையை கண்டுபிடித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரச்சித்தம் பண்ணினார்கள். அடுத்தது 18 சொல்கிறது, மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த மெய்ப்பருடைய சுவிசேஷ வார்த்தைகளை தேவன் எப்படி கனப்படுத்தியிருக்கார் என்பதை யோசித்து பாருங்கள். அவர்களுடைய சங்கதியை, அவர்களுடைய சுவிசேஷத்தை, அந்த மெய்ப்பொருளுக்கு கொண்டு வந்த நற்செய்தியை அந்த பெத்லகேம் நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் கேள்விப்பட்ட போது ஜனங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக், பயங்கரமான ஆச்சரியம். இது என்ன, இந்த மெய்ப்பொருள் இப்படி வந்து இந்த குழந்தையை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைகிறாங்க. பாருங்கள், கத்தை அந்த மெய்ப்பொருளுடைய வாயோடு கூட இருக்கிற, இல்லைனா அந்த கிரியை ஏற்படுமா? அப்போ இன்றைக்கி ஒவ்வொரு ஊழியக்காரனும் சுவிசேஷம் பேசும்போது அதில் கிரியை ஏற்படணும், அதில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும்.
ஒரு பிரசங்கன்றது என்ன அப்படின்னு நிறைய பேர் ஊழியர்களுக்கு தெரியாது. எதையோ ஒன்று எடுத்து பேசிக்கணும், எப்போவுமே கத்தர் ஒன்று உயர்த்துவார், பொருளாசையை காட்டிக்கணும், இச்சையை தூண்டுற பிரசங்கம், பொருளாசையை தூண்டுற பிரசங்கம், பண ஆசையை தூண்டுற பிரசங்கம், ஆண்டவர் உனக்கு கட்டுக்கட்டாக பணம் தருவார், வீரப்புள்ள நகை கொடுப்பார், வீரப்புள்ள பட்டுப்புடவை கொடுப்பார், ஆடி கார் கொடுப்பார், சொத்து கொடுப்பார், மூணு நாலு மாடி வீடு கட்டுவேன், இதெல்லாமா பிரசங்கம்? பிரசங்கன்றது என்னன்றத இந்த மெய்ப்பொருளை வச்சு ஒவ்வொரு ஊழியர்களும் கற்றுக்கொள்ளணும். அவங்க பாருங்கள் என்ன பேசியிருக்கிறாங்கன்றத ரொம்ப அற்புதமாக 17வது வசனம் வந்து தெளிவுபடுத்துது. லூக்கா 2:17, அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதி பிரசித்தம் பண்ணினார்களாம். தேவதூதனானவர் அந்த குழந்தை குறித்து என்ன சொன்னாரோ, என்ன சங்கதி வெளிப்பட்டதோ, என்ன வார்த்தை வெளிப்பட்டதோ, என்ன சத்தியம் வெளிப்பட்டதோ, என்ன உபதேசம் வெளிப்பட்டதோ, என்ன நச்சேதி வெளிப்பட்டதோ, அதை அப்படியே கொண்டு வந்து பெத்லகேம் நகரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட அப்படி இப்படி மாற்றி பேசலை. தில்லுமுல்லான பிரசங்கம் கிடையாது, நயவஞ்சகமான பிரசங்கம் கிடையாது. தேவதூதனானவர் ஏதாவது மெய்ப்பொருளுக்கு காணி கொடுத்துருக்கிறாரா, இல்லை யோசப்பு மரியாதை ஏதாவது அவங்களுக்கு காணிக்கு கொடுத்துருக்குறாங்களா? அதுவும் இல்லை. இலவசமாக ஊழியம் செஞ்சுருக்கிறேன், இலவசமாக அவர் பெற்றுக்கொண்டாங்க. அந்த வயல்வெளியில் இருந்த மெய்ப்பர்கள் இலவசமாக சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, இலவசமாக வந்து சொல்கிறாங்க. அப்போ பேதர் சொன்னபடி 1 பேதர் 5வது அதிகாரத்தில் இழிவான ஆதாயத்துக்காக இவங்க ஊழியம் செய்யல, இவங்க சத்தியத்தை சத்தியமாக போதிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், அதனால் கிரியை பயங்கரமாக வெளிப்படுது. எந்த பண ஆசை பொருள் ஆசையை தூண்டாமல் குழந்தையை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் பேசிட்டு நடை கட்டுறேன். பாருங்கள் லூக்கா 2:20 சொல்லுது, மெய்ப்பொருளும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பிரியமானவர்களே, மெய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டார்களாம். பெத்லகேம் நகரத்தில் வந்து அந்த குழந்தையை கண்டார்களாம். கேட்டதற்காகவும் தங்கள் பார்த்ததற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதி ஸ்தோத்திரத்தோடு கூட அவங்க தங்களுடைய இடத்துக்கு போயிருக்கிறார். யோசித்து பாருங்க, இழிவான ஆதாயத்துக்காக இன்னைக்கு சபை நடத்துகிற ஊழியர்கள் பெருகிட்டாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு இலவசமாக பெற்றதை இலவசமாக சொல்ல முடியல, ஏன்னா ஊழியக்காரனுடைய கமிட்மெண்ட் அது மாரி இருக்குது. விசுவாசிகளை எப்படியாவது வஞ்சிக்கணும், எப்படியாவது ஆசிர்வாதத்தை சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி விசுவாசிகள் வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை மாதம் மாதம் பார்த்தணும். அந்த தசமோகம் காணிக்க மேலே அவ்வளோ ஆர்வம் சில ஊழியர்களுக்கு, எந்தெந்த விசுவாசி எவ்வளோ வந்து தசமாக கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதுக்கேற்ற பிரசங்கம், என்னையா நடக்குது, சபை நடக்குதா, என்ன நடக்குது, ஆண்டவர் கணக்கு சொல்லல. பாருங்கள் பிரியமானவர்களே, மந்தைக்கு மாதிரியான ஊழியர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் வயல்வெளி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன், ராத்திரி என்று சொன்னேன், மந்தை என்று சொன்னேன், காத்திருக்கிற அனுபவம்னு சொன்னேன். இதெல்லாம் பேசுனா இன்னும் நிறைய டைம் ஆகும், நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த வயல்வெளி என்று சொன்னால், இந்த வயல்வெளி வந்து தேவனுடைய சபைக்கு அடையாளப்படுத்தலாம். 23வது சங்கீதத்தோடு இதை தொடர்புபடுத்தி ஆழமான சத்தியத்தை பேசலாம். ஆக இன்னைக்கு தேவ சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், இலைப்பாடல் வேணும், நிம்மதி வேணும், எல்லாவற்றிலும் உள்ள இலைப்பாடல் உண்டாங்கன்னா வயல்வெளியை நேசிக்கிறோம். மெய்ப்பர்கள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கலை, அந்த மெய்ப்பர்கள் வயல்வெளியில் கொண்டு வந்து தான் அந்த ஆடுகளை மேய்ச்சாங்க. அப்போது ஒரு மெய்ப்பனானவன், ஒரு சபையை நடத்துகிற ஒரு போதகன், ஒரு பாஸ்டர் என்ன செய்யணும், பிள்ளுள்ள இடத்துல வச்சு தான் ஆடுகளை மேய்க்கணும், கண்ட இடத்துல கொண்டு போய் ஆடுகளை வழிநடத்தக்கூடாது. எந்த இடத்துல பில்லு இருக்குதோ, எந்த இடத்துல சத்தியம் இருக்குதோ, எந்த இடத்துல பிரசன்னம் இருக்குதோ, எந்த இடத்துல அபிஷேகம் இருக்குதோ, அந்த இடத்துல தான் தன்னுடைய விசுவாசிகளுக்கு மேய்ச்சலை கொண்டு வந்து அந்த ஊழியக்காரத்தார பழகணும். ஆக இந்த மந்தைக்கு மாதிரியாக இருக்கிற இந்த மெய்ப்பர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மெய்ப்பர்கள் பசும் புல்வெளியிலே அந்த ஆடுகளை கொண்டு வந்து மேய்த்தார்களாம். இதனுடைய ஆழமான சத்தியம், தரிசனங்கள், வெளிப்பாடு என்ன வெளிப்படுத்துகிறது? இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனும் சபைக்குள்ளே வைத்து தான் விசுவாசிகளை வளர்க்கணும். சில ஊழியர்கள் அப்படி கிடையாது, ஒரு பெரிய டூர் ஆயத்தம் பண்ணிடுது, அதுக்கு ஒரு பஸ் ஆயத்தம் பண்ணிடுது, அங்கே ஜபம் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே போய் ஒரு கிண்டலுக்கு கூத்தோம் பயங்கரமான, அது நேராக அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும்.
வயல்வெளியை விட்டு ஆடுகளை வேறு பக்கம் திருப்பி ஊழியர்கள் வழிநடத்தக்கூடாது. பாருங்க லூக்கா 2:8 வயல்வெளியிலே மேய்ப்பர்கள் தங்கினார்கள். மேய்ப்பர்கள் இருக்கிற இடத்துல தான் ஆடுகள் இருக்குது. ஸோ ஆண்டவர் தேவதூதன் அனுப்பி வைக்கிறார். இதனுடைய அடையாளம் என்ன பாருங்க, இன்னைக்கு சபையில் வச்சு கூட்டத்தை நடத்தினா போதும், இதுக்குன்னு ஒரு பெரிய டூர் போட்டுக்கணும், 50 விசுவாசியை கூட்டுக்கணும், ஒரு பஸ்ஸை பிடிச்சிக்கணும், அங்கே போய் தான் ஜெபம் பண்ணுவியா? சபை அப்போ எதுக்கு ஆண்டவர் தந்தார் இந்த வயல்வெளி? எதுக்கு? இங்கே தான் ஆடுகளுக்கு பிள்ளை கொடுக்கணும், இங்கே தான் இங்கே தண்ணி காட்டணும், நீ இங்கே தான் நல்ல மெய்ப்பன் உண்டு. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் நிறுத்துவாருன்னு நம்ம எதுக்கு போதிக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம், அதில் ஒரு 2 வரி நான் உங்களோடு கூட பாடும்படி விரும்புகிறேன். அதாவது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியை கிடக்கும், கத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஒரு அற்புதமான பாட்டு அது. அதில் பெர்பன்ஸ் எழுதியிருக்கிறாரு, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கின்றார், தண்ணீர்கை தண்ணீர் அண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கிறார் அப்படின்னு இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கொள்கிறேன். 43 ஜபத்தோட்ட ஜெயகிரில 43 பாட்டு பாருங்கள், அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த வார்த்தை, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். இங்கே பாருங்க, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கின்றார். அப்போ ஆண்டவர் நம்மளை எங்கே வச்சு மேய்க்கிறார்? புல்லுள்ள இடங்களில் வச்சு தான் மேய்க்கிறார். பாட்டு பாடினா மாத்திரம் போதாது, கிரியில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம், அந்த பாட்டை பாடலாம். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், என்னோடு கூட சொல்லுங்க, புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஆமீன். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த பாட்டை பாடி நம்ம ஆராதிக்கிறோம், ஆண்டவர் புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராதிக்கிறோம், விசுவாசிகளை சொல்லித்தரோம், எல்லாரும் பாட்டு பாடுங்கன்னு சொல்லி ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, ஆராத நேரத்தில் வலியுறுத்துறாங்க. ஆனால் அவங்களே ஆடுகளை வேறு பக்கம் திருப்புறாங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம விசுவாசிகளை எங்கேயும் டூர் போட்டு பஸ் வச்சுக்கிட்டு சாப்பாடு கட்டின்னு போனோம்னா திடீர்னு ஆபத்து கூட ஏற்படும். விசுவாசிகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஆனால் ரொம்ப ஞானமாக உதவி செய்ய பழகணும். அடுத்தது லூக்கா 2 இந்த ராத்திரியிலே என்ற ஒரு வார்த்தையை கவனிங்க. லூக்கா 2:8 மூன்றாவது தலைப்புகள் இந்த சத்தியத்தை நம்ம கொண்டு வரலாம். பாருங்க, ராத்திரியிலே மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த ராத்திரி எதை காண்பிக்கிறது? இது சபைக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகாரத்தின் வல்லமை, பாவத்தின் வல்லமைகள், இந்த உலகத்தின் வல்லமைகளை அதை அடையாளப்படுத்துகிறது. கொலேசியர் புஸ்தகத்திலே ஆவியானவர் சொல்கிற வார்த்தையை நாம் வாசிக்கலாம். கொலேசியர் 1 ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தாரா?
கொலோசியர் முதலாம் அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிப்போம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவர்களே, இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, வயல்வெளியிலே ஒரு இருள் இருக்கிறது. அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்திலே மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த இடத்தில் தான் தேவதூதனை அனுப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்கிறார். அந்த இடத்தில் தான் பரமசேனுடைய திரள் இறங்கி வருது. மெய்ப்பர்களை சுற்றிலும் பயங்கரமான ஒரு தேவ மகிமை அங்கு சூழ்ந்து கொள்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆகவே இருளின் அதிகாரமானது நமக்குள் கிரியை செய்யார். இருளில் இருந்த நம்மை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. தேவ சுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இன்றைக்கு அருமையான நண்பனே, ஆவியானவனோடு பேசுகிறார். தேவ சுத்தத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த கிரிகள் உன்னை விட்டு விலகும் என்று ஆவியானவர் வாக்களிக்கிறார். அருமையான நண்பனே, இருளில் இருந்த உனக்கு ஆண்டவர் அச்சிப்பு தந்தார், அபிஷேகத்தை தந்தார், ஞானஸ்தானத்தை கத்த தந்தார். கத்தருக்காக நீ ஜீவிப்பாயாக, வெளிச்சத்தின் வழியாக கிரியை செய்வாயாக. இதோ ஒரு தேவ மகிமையை கத்தர் வயல்வெளியை அனுப்பினது போல, இதோ நீ இருக்கிற இடத்துல கத்தருடைய மகிமை அனுப்புகிறார். அடுத்தபடியாக மந்தை என்று சொல்கிறது. இந்த மந்தை ஆடுகள், பில் எங்கே இருக்கிறதோ, தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ, உண்மையான சத்தியம் எங்கே இருக்கிறதோ, உண்மையான ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ, அங்குதான் அந்த சபையில் தான் நீ ஐக்கப்படணும். அப்போதான் இந்த மந்தை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். கடைசியாக நேரம் அதிகமாயிடுச்சு, அதனால் காத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய வருகையை குறித்து நம்ம சோர்ந்து போகவே கூடாது. பாருங்க, இந்த காத்து கொண்டிருந்தார்கள், லூக்கா 2:8. இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை வச்சு நான் உங்களுக்கு சத்தியத்தை எடுக்கிறேன். பாருங்க, இந்த காத்து கொள்கிற அனுபவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு கர்த்தருடைய வருகை மேலே ஜனங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இயேசுடைய ரகசிய வருகை குறித்து ஜனங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் வருகை நம்பிக்கையை நம்ம புதுப்பித்துக் கொள்ளணும். ஆண்டவர் ஒரு மகிமையை அனுப்பி தருவாராக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுப்பி தருவாராக. கர்த்தருடைய வருகை குறித்து மந்தத்தை உண்டு பாருங்க. மந்தை இருதயத்தை தருகிற பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவர் ஒரு விசையா அவருடைய வருகை நம்பிக்கையை நமக்குள்ளே புதுப்பிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் அதிகமாக கடந்து விட்டது. ஆகவே மறுபடியும் இந்த சத்தியத்தை ஆண்டவருக்கு சித்தமான இருந்தால் நான் பேசுகிறேன், அல்லது இல்லை புதி சத்தியமாக இருந்தால் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துவோ அதை சொல்லி தருகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளெஸ் யூ.